நாங்க ரொம்ப இதாவே போய்கிட்டு இருக்கீங்களே, வரும்போதே நடந்த சம்பவம் தான். இறங்கி அந்த காந்தி மியூசியத்துக்கு முன்னாடி இருந்தோம், ஒரு நாலு பேர் வந்து போட்டோ எடுத்தாங்க. போட்டோ எடுத்துட்டு உள்ள வரும்போது கடைசியா ரெண்டு பேர் குரூப் அதில் ஓடியாந்தாங்க, வந்து பச்சக் 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 ஒரு 15 செல்பி ரெண்டு பேர். என்னப்பா அவர் எடுத்துட்டு கடைசியா ஒரு கேள்வி கேட்டார் சார், எனக்கு ஒரு 10 நிமிஷம் படபடன்னு வந்துருச்சு. நாலு பேர் ஏற்கனவே போட்டோ எடுத்து போயிட்டா வேற, ரெண்டு பேரும் ஒரு 8 செல்பி எடுத்துட்டு ஒரு வார்த்தை கேட்டேன், என்ன நீ யாருனே அப்படின்னா. நான் வந்து அப்பதான் டீ குடிச்சுக்கிட்டு இருந்தேன், டீயை மாத்திட்டு அது பால் டாயலா குடிச்சிருமான்னு பார்த்தேன். இருந்தாலும் உங்களுக்கு பொருளை வாங்கிட்டு அப்புறம் போய் குடிப்போம்னு இதெல்லாம் எங்களுக்கும் நடக்குது, என்ன எங்கெல்லாம் வெளியிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா தெரியும். ஆனா நாங்களும் ரொம்ப சிறப்படுறோம் பாத்தீங்களா, ஒரு செல்பி எடுக்கல என்ன பாடு மட்டும் பாத்தீங்களா. இன்னொருத்தன் அதே அவ்வளவு டீ குடிச்சுக்கிட்டு பக்கத்துல வந்து டீ குடி காசு கொடுக்க போறேன் சும்மா இருக்கே அப்படின்ட்டு அவரே காசு கொடுத்தாரு, வடைக்கு அவரே காசு கொடுத்தாரு, சந்தோஷம்னே அப்படின்ட்டு அப்புறமேல ஆரம்பிச்சார். எனக்கு துலாம் ராசினே நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் பார்த்து சொல்லுங்க, அவிட்ட நட்சத்திரம் துலா ராசி ஏன்ட்டேன்னு எனக்கு நீ ஏன்னு சோசியம் சொல்லுவீங்க டிவியில். ஏய் நான் ஜோக் சும்மா சொல்லுங்கண்ணே, அதை கூட எடுத்துட்டு வரேன். இப்படியே எங்களை மாத்தி மாத்தி ஒரு நாள் அரை மணி நேரம் பேசினா சார் அப்படி இருக்கும் சார் உங்க ஜோக்கு இப்படி இருக்கும் சார் பிரமாதம் சார் எல்லாம் பேசிட்டு சரிங்க சார் ரோபசங்கர் சார் பரணி சார் அப்படின்ட்டாரு. ரோபசங்கர் எந்த ஜூருவோ எனக்கு வித்தியாசம் தெரியல, இது மாதிரி எங்களுக்குள்ளேயும் நடக்கிற விஷயங்கள் சொன்னாலே நீங்களாம் அவ்வளவு ரசிப்பீங்க.